ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, வெல்ஸ் வேகன், ஸ்கோடா இது மாதிரி வண்டிக்கு நம்ம சர்வீஸ் ரீசெட் வந்து எப்படி பண்ண போறோம் அப்படின்றது பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம அந்த ஸ்பேனர் வந்து பிளிங்க் ஆகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? இந்த ஸ்பேனர் பிளிங்க் ஆகுது அப்படின்னா நம்ம சர்வீஸ் பண்ணிட்டோம், ஆனா உங்களுக்கு அந்த இண்டிகேஷன் வந்து நம்ம ரீசெட் பண்றது அது நம்மளே எப்படின்றது நம்ம கத்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு பட்டன்ஸ் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து காட்டும், நம்ம டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த சர்வீஸோட இது பார்த்தீங்கன்னா 5 டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிருக்கு, 1300 கிலோமீட்டர் வந்து எக்ஸஸாக கஸ்டமர் வந்து ஓட்டியிருக்காரு. இதை நம்ம எப்படி ரீசெட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். நம்ம ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம கீ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த செட் பட்டனை ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும், கீ ஆன் பண்ணணும். கீ ஆன் பண்ண உடனே உங்களுக்கு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு அகெயின் வந்து இந்த சைடில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 15,000 கிலோமீட்டர்ஸுக்கு சர்வீஸ் ரீசெட் ஆகிருச்சு, 372 டேஸ் வந்து நம்மளுக்கு காட்டும். அகெயின் வந்து இந்த ஸ்பேனர் லைட்டு தான் நம்ம ரீசெட் பண்ணது. திருப்பி கீ ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி ஆன் பண்ணுறோம், அந்த ஸ்பேனர் சிம்பிள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். Thank you.